கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது பெரிய மாணவர்களே உங்கள் அனைவரையும் இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து வேர்ட் என்கிற யூடியூப் சேனல் மூலமாகவும் பார்த்து பயன்பெறும்படியாக அன்போடு கூட நாங்கள் கேட்கிறோம் இந்த நாளிலும் நாம் கர்த்தருக்குள்ளாக முடிவுகளை எடுப்பதை குறித்ததான ஒரு செய்தியை கேட்க ஆயத்தப்படுவோம் நம்முடைய செய்தியாளர் கிருபயில வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள் பிரிமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த கிருபயில வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்காக ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை தெரிந்து கொண்டு நாம் தியானிக்கலாம் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதியுத்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை பிரியமானவர்களே வாசித்த இந்த வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்னா எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் ஏதாவது ஒரு முடிவு எடுங்க நீங்கள் கர்த்தர தெய்வம்னு நம்பினீங்கன்னா அவர் பக்கமாக நில்லுங்க இல்லை பாகால தெய்வம்னு நம்பினீங்கன்னா அவன் பக்கமாக போயிருங்க ரெண்டையும் இழுத்துக்கிட்டு நீங்கள் தத்தி தத்தி குந்தி குந்தி நடக்காதீங்க நீங்கள் ஒரு முடிவெடுங்கள் தீர்மானம் எடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் பரிதாபம் என்ன அப்படின்னா இவ்வளவு சொல்லியும் தீர்க்கதரிசி தெய்வனுடைய மனுஷன் சொல்லியும் அந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்கிறாங்கன்னா அமைதியாக இருந்துடுறாங்க இன்றைக்கு நாமும் கூட இந்த வசனத்தை மையமாக கொண்டு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் அல்லது ஒரு நல்ல தீர்மானத்தை எப்படி எடுக்கணுன்றதை நாம் சிந்தித்து பார்ப்போம் வேத வசனத்தின் துணை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் சின்ன சின்ன முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணங்கள் இருக்கும் அது ஒருவேளை பெரிய பாதிப்பை உண்டாக்காமல் கூட இருக்கலாம் சின்ன முடிவுகள் அப்பப்போ அடிக்கடி எடுக்க வேண்டியது இருக்கும் அதனுடைய விளைவுகள் சாதாரணமாக இருக்கலாம் அதனால் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியத இல்லாம கூட போகலாம் சில நேரங்களிலே பெரிய முடிவுகளை எடுக்கணும் முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் வாழ்வை மாற்றும் முடிவுகள் எடுக்கணும் வாழ்வை பாதிக்கும் முடிவுகளை எடுக்கணும் எப்படி ஆயினும் நாம் தீர்மானங்களை எடுத்துத்தான் ஆக வேண்டும் இங்கே ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எளியா தீர்க்கன் இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தரை பின்பற்றுறீங்களா இல்லை இந்த பாகால் இவன தெய்வமாக நீங்கள் பின்பற்ற போறீங்களா ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு ஸோ தீர்மானங்கள் என்பது ரொம்ப 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 முக்கியம் இதை குறித்து வேத வசனத்தின் ஆலோசனை இன்னைக்கு நாம கேட்கலாம் ஆம்பெரிய மாணவர்களே தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில செயல்களாக உருமாறும் அந்த செயல்களாக உருமாறும் அந்த தீர்மானங்கள் பிற்பாடு அந்த செயல்கள் விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் நல்ல விளைவுகளோ அல்லது தீய விளைவுகளையோ கொண்டு வரும் ஸோ இந்த தீர்மானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை குறித்து வேதவசனம் சொல்லுகிற கூடுதலான காரியங்களை நாம் கவனிக்கலாம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் அருமையானவர்களே தெளிவாக வேத வசனம் இங்கே சொல்லுகிறது இந்த குருந்தியர் புஸ்தகத்தில் உங்களுடைய தீர்மானங்கள் எடுத்து நீங்கள் எதை செய்தாலும் அது எதை நோக்கி இருக்கட்டும் அப்படின்றத நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னா நீங்கள் புசித்தாலும் சரி கொடுத்தாலும் சரி அது எல்லாமே கர்த்தருக்கு தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படியாக இருக்குதான்றதை பார்த்து கொள்ளுங்க அப்போ நம்ம ஒரு முடிவு முடிவெடுக்கிறோம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோன்னா அதுதான் பேஸ் அதுதான் செயல்களாக நம்ம எதை செய்ய போகிறோன்றதுக்கு அடிப்படை தீர்மானம் அந்த எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு மகிமையாக தேவனுக்கு மகிமையாக கடவுளுக்கு புகழாக இருக்குதான்றதை பார்த்து அதற்கேற்றார் போல தீர்மானங்கள் எடுங்கன்றார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் நான் என் இஷ்டத்துக்கு முடிவெடுக்க கூடாதா நான் விரும்புறத நான் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கடவுளுடைய துணை நமக்கு அதில் இருக்காது நம்முடைய சுய விருப்பங்களை சாகடித்து விட்டு இந்த தீர்மானங்கள் எதற்கேற்றார் போல் இருக்கணும் அப்படின்னா ஏன்னா நம்முடைய சுய விருப்பங்களின்படி எடுக்கிற காரியங்கள் முடிவுகள் நஷ்டத்தை தான் கொண்டு வரும் மனுஷனுக்கு தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு அதெல்லாம் மரண வழிகள்னு வசனம் சொல்லுகிறது என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ நம்ம சில முடிவுகளை எடுக்கும் பொழுது முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது அல்லது நம்முடைய எல்லா முடிவுகளிலுமே அவைகள் கர்த்தருக்கு புகழாக மகிமையாக அவரை சார்ந்து இருக்குதான்றதை நாம் பார்த்து வேண்டும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து ஆம் பிரியமானவர்களே முதல்ல பார்த்தோம் நாம் எடுக்கிற தீர்மானம் கடவுளுக்கு மகிமையாக புகழாக இருக்குதான்றதை பார்த்து அதற்கேற்றார் போல இருக்கணும்னு இந்த வசனத்தில் என்ன பார்க்குறோம் சுய புத்தியின் மேல் சாயாதீங்க அநேகர் தங்கள் வாழ்க்கையை இழந்து போகிறதற்கு காரணம் அநேகர் தவறான முடிவுகளை எடுத்து நஷ்டப்படுவதற்கும் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கும் வாழ்க்கையில் பெரிய அதல பாதாளத்தில் போய் விழுவதற்கும் காரணம் என் விருப்பம் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இது நடக்கணும் நான் நினைச்சது எனக்கு கிடைக்கணும் சுய புத்தியின் மேல் சாய்ந்து அல்லது சார்ந்து எடுக்கிற தீர்மானங்கள் நஷ்டத்தை கொண்டு வரும் இங்கே வசனம் சொல்லுகிறது நீ சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மீது நம்பிக்கையாயிரு அப்ப ரெண்டாவது தீர்மானம் எடுக்கும்பொழுது நமக்கு இருக்க வேண்டிய மனோநிலை என்ன அப்படின்னா நம்முடைய தீர்மானங்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் Trust in the Lord and make a decision. தேவன் மீது வெற்றி பெற பலன் கிடைக்கும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் எனக்கு எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியலையே எனக்கு அவ்வளோ புத்தி இல்லையே நான் முடிவெடுத்து செய்கிறதெல்லாம் நஷ்டமாக போகுது எனக்கு அவ்வளோ ஆலோசனை சொல்வதற்கு ஆட்கள் இல்லையே பரவாயில்ல தீர்மானங்களிலே உறுதியான நல்ல தீர்மானங்களை எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்றால் வேத வசனம் சொல்லுகிற ஆலோசனை உங்களில் ஒருவன் ஞானத்தில் இருந்தால் இந்த தீர்மானங்களை எடுக்க எது கடவுள் விரும்புகிற காரியம் கடவுளுடைய உதவி எப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்தால் எனக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியலன்னு நீங்க நினைச்சிங்கன்னா உங்களில் ஒருவன் ஞானத்தில் இருந்தால் அவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடியவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய கடவுளிடத்திலே கேட்டு கெஞ்சி நான் இந்த காரியத்தில் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியலப்பா எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க வேதத்திலிருந்து எனக்கு உரிய ஆலோசனைகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அந்த தீர்மானங்களை எடுக்கும் பொழுது வெற்றி பெற முடியும் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கக்கூடிய கடிந்து கொள்ளாத கடவுளிடத்திலே கேட்க கடவன் இதை வேதாமத்து புருஷர்கள் செய்தார்கள் அநேக நேரத்தில் செஞ்சாங்க அதாவது இதை அடிக்கடி தேவ சமூகத்தில் பாய் நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்ட்டு தேவ சமூகத்தில் போய் காத்திருந்தார் தானியல் தானியலோ என்று அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை உடனே தான் எப்பொழுது முன்பு செய்து வந்தபடியே என்ன செஞ்சான் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணான் சோ தேவனிடத்தில் தொடர்ந்து தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறவர்கள் அல்லது அவரிடத்திலே என்ன செய்யணும்ப்பா ஏது செய்யணும்பான்னு கேட்டு தீர்மானங்கள் எடுக்கிறவங்க தீர்மானங்களிலே வெற்றி பெற முடியும் இதை நாம மறந்து விடக்கூடாது ஆம் தீர்மானங்கள் எடுக்க ஞானம் இல்லை எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியல எனக்கு அவ்வளோ புத்தி இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நாம் எந்த முடிவையும் எவ்வளோ பெரிய முடிவையும் கடவுளுடைய துணை கொண்டு தீர்க்கமாக எடுக்க முடியும் அதற்கு இந்த ஞானத்தை அதற்குரிய அந்த அறிவை நம் கடவுளிடத்துல ஜபத்தில் கேட்டு நாம் இறைந்து கேட்க வேண்டும் சாலமன் ஞானி அதை தான் செய்தார் அவர் தனக்கு ஞானம் இல்லை நான் சிறு வயதுள்ளவனாக இருக்கிறேன் நான் எப்படி இந்த ராஜ்ய பாரத்தை நான் ஆள முடியும் நான் எப்படி இந்த ஜனங்களை மேய்க்க முடியும் நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேனேன்னு தேவன்கிட்ட போய் நின்னார் எனக்கு ஞானத்தை தாங்க தேவனேன்னு கேட்டார் ஞானத்தில் குறைவுள்ளவன் இன்றைய வரைக்கும் உலகத்திலேயே சாலமோன் ஞானி போல ஞானி ஒருவரும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார் இந்த சின்ன வயசுல இருந்தாலும் தேவன்கிட்ட தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் தான் எனக்கு கதி அவர் தான் எனக்கு அறிவை கொடுக்கணும் இந்த ஜனங்களை எப்படி ஆழ்வது என்பதை கேட்ட பொழுது சாலமோன் ஞானி இறைந்து கேட்டான் எனக்கு ஞானம் இல்லைன்னு ராஜ்ஜியத்தை வழிநடத்த முடிவுகளை எடுக்க தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார் ஸோ இதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இதை தான் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது நாமும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்ம முன்னோக்கி பார்க்க முடியாது இந்த இந்த எடுக்கிற முடிவு எப்படியாக முடியும்னு நம்மளால் நம்ம மனித அறிவிலே நம்மளால் அதை கணிக்க முடியாது கடவுளுக்கு தெரியும் அப்போ அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்பதாக கடவுளிடத்துல தேவனே இதை நான் எப்படி செய்யணும் இது எனக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த மூன்று ஆப்ஷன் இருக்குது நான்கு ஆப்ஷன் இருக்குது இதில் நான் எதை தேர்ந்தெடுக்கணும் இதை எப்படி செய்யணும்னு எனக்கு உதவி செய்யுங்க தேவன்கிட்ட ஜோ பண்ணி கேட்டு நாம் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சாலமோன் ராஜாதை தான் செய்தார் இறுதியாக இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே எனக்கு கண்பானவர்களே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நிகழ்ச்சியை பார்க்கிற நண்பர்களே இங்கே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆனால் நான் நினைத்திருக்கிறபடி உங்களுக்கு அது நடக்கும் அந்த முடிவுகள் எப்படியாக இருக்கும் அப்படின்னா அந்த தீர்மானத்தின் முடிவு எப்படியாக இருக்கும்னா அது தீமைக்காக இருக்காது அப்போ நம்ம எடுக்கிற முடிவு அது கர்த்தரோடு கூட சேர்ந்து அவர் விருப்பத்தின்படி நம்ம முடிவெடுத்தோம்னா அதனுடைய எந்த ரிசல்ட் அதனுடைய முடிவு தீமைக்கானது அல்ல அது சமாதானத்துக்கானதாக இருக்கும் அது நல்ல முடிவாக இருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது இன்றைக்கு நாம் கேட்ட செய்தி இது தீர்மானம் எடுக்கிறது வாழ்க்கையில் டெய்லி நாம் நிறைய தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருக்கலாம் அது ஒரு மாதத்துக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானங்களை திருப்பு முனையாக இருக்கும் வாழ்க்கையவே முடிவு செய்யக்கூடிய தீர்மானங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் வசனத்திலிருந்து கேட்ட காரியம் அந்த தீர்மானங்கள் கடவுளுடைய மகிமைக்காக கடவுளுக்கு புகழ் கொண்டு வருவதாக இருக்குதான்றதை பாருங்கள் ரெண்டாவது கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து எடுக்கப்பட்ட தீர்மானமாக இருக்குதான்னு பாருங்கள் மூன்றாவது தீர்மானம் எடுக்க ஞானம் இல்லை என்னால் எப்படி செய்யணும்னு தெரியல அப்படின்னா தேவனிடத்திலே கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டு சம்பூரணமாய் கொடுக்கக்கூடிய சர்வ ஞானியாகிய தேவனிடத்திலே நாம் அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் பொழுது நம்முடைய தீர்மானமோ கடவுளுடைய சித்தத்தின்படி அது இருப்பதாக இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் அந்த முடிவு தீமைக்கானதாக அல்ல சமாதானத்துக்கும் நன்மைக்குமானதாக இருக்கும் பிரியமானவர்களே தேவன் தாமை இந்த வேத வசனங்களின்படியாக நாம் ஒவ்வொரு தீர்மானங்களும் எடுக்க வெற்றி பெற நமக்கு உதவி செய்வாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி வார்த்தைகளுக்காக நன்றி இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் அந்த தீர்மானங்கள் வெற்றி பெறும்படியாக அந்த தீர்மானங்களிலே எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாதபடியாக இருக்கும்படியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் வேத வசனத்திலிருந்து உணர்த்தினீர் அப்படியே செய்ய எங்களுக்கு கிருபி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே இந்த நாள் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி ஒன்று குறுந்தேர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தின்படி நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் யாருடைய மகிமைக்கென்று செய்கிறோம் மீண்டும் ஒரு முறை கேள்வியை கவனிப்போம் ஒன்று குறுந்தேர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தின்படி நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் யாருடைய மகிமைக்கென்று செய்கிறோம் இதற்கான பதில தொலைபேசி மூலமாகவோ அல்லது எஸ்எம்எஸ் வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞான பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை மணிக்கும் நடைபெறுகிறது கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் வார்த்தை தபால் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு